அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர். இது மட்டும் இல்லாத நம்மளுடைய இஎன்டி, இயர் நோஸ் டங், காது சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா முக்கியமாக இதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யோகா வந்து சிரசாசனம். சிரசாசனம்னா உங்களுக்கு என்னன்றது தெரியும், தலைக்கீழ் நிற்கிறது தான் சிரசாசனம்னு பேர். இந்த ஆசனத்தை நம்ம இப்போ பார்ப்போம். உங்களுடைய பொசிஷனுக்கு வாங்க. மெதுவாக மேலே தூக்குங்க கால்களை. இந்த யோகாசனத்தை பண்ணுறதுனால உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர் நல்லாயிருக்கும். எடுத்த உடனே நீங்கள் இந்த யோகாவை இந்த மாதிரி தனியாக நிற்காதீங்க, ரிலாக்ஸ்மா மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்த உடனே முதல்ல செய்யும்போது செவுத்தோரமாக ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பொசிஷன் செய்யணும். நல்ல டீப் ப்ரீத்திங் பண்ணுங்கள் ரெண்டு தடவை. நீங்கள் இந்த ஆசனத்தை முத முதல்ல செய்யும்போது அர்த்த சிரசாசனம் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், அந்த யோகாசனத்தை முதல்ல செய்யணும், அதுக்கப்புறமா நீங்கள் இந்த யோகாவை பண்ணணும். இது பேர் சிரசாசனம். இந்த ஆசனத்தை செய்யும்போது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர் நல்லா வரும். காது கேட்காமல் இருந்தால் இல்லை வந்து சின்ன குழந்தைங்க ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருந்தாங்கன்னா இந்த யோகாவை டெய்லி 200 கவுண்ட்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல கண் பவர் வந்து குறைஞ்சிட்டே வந்து ஸ்பெக்ஸியே கூட ரிமூவ் பண்ணுற அளவுக்கு இந்த யோகாசனம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அந்த வகையில் இந்த யோகாவை இன்னொரு தடவை பார்க்கலாம். இந்த ரெண்டு பேரும் நல்லா ஒரு ஆசனம் பண்ணுறாங்க. இன்றைக்கி சிரசாசனம், தலைக்கீழ் நிற்கிறது பேர் தான் சிரசாசனம். வாங்க மெதுவாக தூக்குங்க. வெரி குட். மேலே கால் வந்து ரெண்டு காலும் ரிலாக்ஸ்டாக இருக்கணும், அதுதான். ஏன்னா மேலே காலை டைட் பண்ணிட்டா பாடி ஃபுல்லாக டைட் ஆகிடும். ரிலாக்ஸ் மட்டும் ரிலாக்ஸ் பண்ணி வஜ்ராசனம்ல உட்காந்து ரிலாக்ஸ் மட்டும் காலை கீழே இறக்குங்க. மட்டும் வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு பொசிஷன் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி இந்த யோகாவை நீங்கள் தினமும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். சிரசாசனத்துக்கு ஒரு தனி சிறப்பே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம என்ன சொல்லுவோன்னா, சின்ன குழந்தைங்க வீட்டில் அழுதாங்கன்னா நீ வந்து தலைக்கீழே நின்னாலும் நீ நினைக்கிறத நாங்கள் செய்ய மாட்டோம், நீ கேட்குறத நாங்கள் வாங்கி கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஏன்னா தலைக்கீழே நின்னா அவ்வளோ ஒரு பயன் இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்க, தலைக்கீழே நின்னா கூட நீ நினைக்கிறது நடக்காது, தலைக்கீழே நின்னா கூட நீ நினைக்கிறது நடக்காதுன்றது ஏன் சொல்கிறாங்கன்னா, தலைக்கீழே நிற்கும்போது நீங்கள் என்னெல்லாம் உங்கள் மனசில் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நான் சொல்லலை, அந்த காலத்தில் புக்கிலேயே இருக்குது. முனிவர்கள் ரிஷிகள்லாம் இதை பற்றி தான் ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க. இந்த யோகாவை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இந்த யோகாவை நீங்கள் முத முதல்ல செய்யும்போது செவருடைய சப்போர்ட்டோடு செய்யுங்க. ஃபஸ்ட்டு டே நீங்கள் செய்யும்போது ஒரு 30 கவுண்ட் 40 கவுண்ட் செய்யுங்க. ஆனால் மெதுவாக நீங்கள் இதை அப்படியே 200 கவுண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் மெதுவாக இறங்கிட்டு நல்லா 2 டைம்ஸ் மூச்சு இழுத்து விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். இன்றைக்கி இந்த யோகாசனம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் வேறு ஒரு யோகாவோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.